அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கையில் முக்கியமானவர் ரெண்டு பேருங்க, அப்பா அம்மா. அப்பா அம்மா மட்டும் வாழ்க்கையில் விட்டிங்களா, நம்ம எல்லா லைஃப்பில் வந்து கண்டிப்பாக நம்ம கடைசி லைஃப்பில் கஷ்டப்படுறா போல இருக்கும். ஏன்னா அப்பா வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து நம்மளுக்கோசம் எவ்வளோ கஷ்டப்படுவார். ஏன்னா நம்ம வந்து கஷ்டப்படக்கூடாது சொல்லிட்டு அவர் நம்மளுக்கோசம் கஷ்டப்பட்டு அவர் வாழ்க்கையை வந்து கஷ்டப்பட்டுனே தான் இருப்பார். ஏன்னா அப்பா பார்த்திங்கன்னா அவர் என்ன தான் கஷ்டப்பட்டாலும் என்றைக்குமே வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறவ நம்ம முன்னாடி நடிப்பார். ஏன்னா அவர் கஷ்டப்பட்டு தெரிஞ்சால் நம்ம கஷ்டப்படுவோம்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த கஷ்டத்தை வெளியே காட்டிக்கவே மாட்டார். இன்னைக்குன்னா பாருங்கள், அப்பா வந்து அழுதுகிறாரு, இன்றைக்கினா பார்த்துக்கிறீங்களா, அழுதுக்கவே மாட்டார். ஏன்னா அப்பா அப்பா தான், யாருக்கும் தெரியாது அப்பாவோட கண்ணீர். ஏன்னா எங்கள் அப்பா செத்து இன்னையோட 2 வருஷம் ஆகுது, எனக்கு வந்து அந்த வலி ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்கள் அப்பா. ஏன்னா அப்பா இருக்கும்போதே நம்ம பத்திரமாக பார்த்துக்கணும்னா, அவர் கவனமாக பார்த்துக்கணும்னா நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம சிறப்பாக இருக்கும். நம்ம உண்மையிலே நம்ம அப்பாவை நம்ம பத்திரமாக பார்த்துக்கணும்னா நம்ம பசங்க வந்து கண்டிப்பாக நம்மளை வந்து லைஃப்பில் நல்லா பார்த்துப்பாங்க. லாஸ்ட்டு அந்த கொரோனா டைமில் எங்கள் அப்பா வந்து இறந்துட்டார். எனக்குன்னா பெரிய கஷ்டம்னா எங்கள் அப்பா வந்து தூக்கி கட்டி பூச்சி அழுவத்து கூட எங்கள் அப்பா வந்து கடவுள் எங்களுக்கு குத்து வைக்கல, ரொம்ப கஷ்டமாகுது. நம்ம சின்ன வயசுலாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களா, அப்பா பாக்கெட்டில் வந்து அவருக்கு தெரியாத நம்ம பாக்கெட்டில் வந்து காசு எடுப்போம், தெரியுங்களா, அவர் வந்து எதுவுமே சொல்ல மாட்டார். ஆனால் நம்ம வந்து கடைசி டைம் நம்ம வந்து வேலைக்கு போகிற டைமில் நல்லா சம்பாதிக்க ஆரம்பித்தோடனே அவருக்கே தெரியாத நம்ம வந்து அவர் பாக்கெட்டில் காசு கொடுத்து பாக்கெட்டில் காசு வைக்கிறதோ இல்லை அவருக்கே காசு கொடுக்கணும் கொடுத்தோன்னா நல்ல சந்தோஷமாக இருக்கும். நம்ம ஒரு நல்ல புள்ளன்னு அவருக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறாப்புல இருக்கும். இதுபோல் வந்து அப்பா வந்து எப்பவுமே அப்பா வந்து கஷ்டப்படுத்தவே பார்த்தாதீங்க. ஏன்னா நம்மளுக்கோசம் வாழ்ந்தவர் நம்மளுக்கோசம் தான் இருப்பார் அப்பா. எந்த ஐடியா வேணாலும் அப்பாட்ட கேளுங்க. உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் எதனா ஒரு நல்ல ஐடியாவில் போகணுமா, நல்ல ஒரு 10 ஸ்டெப்புக்கு போகணுன்னா அப்பாட்ட கேளுங்க. ஏன்னா உலகத்தில் வந்து நல்லா வாழ்த்துற 2 ஜீவன் யாருன்னா அப்பா அம்மா மட்டும்தான். மனசார வாழ்த்துவாங்க அவங்க. நீங்கள் அப்பா அம்மா காலில் வந்து வணங்கினீங்கன்னா கண்டிப்பாக லைஃப்பில் வந்து நம்ம நல்லா இருப்போம். எப்போவுமே வந்து அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்தாதீங்க. அப்பா வந்து நம்மளுக்கோசம் கடைசி வரும் நம்மளுக்கோசம் வாழ்ந்துக்கிட்டு போகிறவர். அதால் அவர் வந்து சந்தோஷமாக பார்த்துங்க. அப்பா அம்மாவை கடைசி வரும் கண் கலங்காத விட்டுறாதீங்க. நம்ம அப்பா அம்மா நம்ம கண் கலங்க விட்டோன்னா அவர் அவங்கள நம்ம கஷ்டப்படுத்தினா நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்காது, சந்தோஷமாக இருக்காது. நன்றி, வணக்கம்.